ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே ஹோமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், யாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான காயின்ஸு, அதாவது 1 ரூபாய் காயின்ஸை வந்து அந்த யாகத்தில் இடுவது, நெருப்பில் இடுவது வழக்கம். வழக்கமாக நெருப்பில் இடக்கூடிய அந்த காசுகளை, அந்த காயின்ஸை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய பீரோவிலேயோ அல்லது சமையல் அறை ஒரு மூளை கார்னர்லேயோ வச்சுக்கிறது பொதுவாகவே நல்லது. செல்வம் சேரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்களை தகர்த்தெறியக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தில் இடக்கூடிய, அதாவது ஹோமத்தில் இடக்கூடிய காசுகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுவே சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஹோமத்தில், சிவன் கோயிலில் செய்யக்கூடிய ஹோமத்தில் இடக்கூடிய காசுகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எதனால் வருது அப்படின்னா, சிவபாவம் அப்படின்னு இல்லையா, அதாவது சிவ கோபம், சிவன் சொத்து குல நாசம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. அதனால் சிவன் கோயிலில் யாகத்தில் ஹோமத்தில் இடக்கூடிய காசுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே சிவன் கோயிலில் உண்டியலில் செலுத்துறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த காலமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் ஹோமத்தில் இருக்கக்கூடிய காசுகளை வந்து, அதுவும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காசுகளை நீங்கள் எடுத்து அதே சிவன் கோயிலுக்கு அர்ப்பணம் செய்வது தான் சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆகம விதி.